தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் பல முன்னணி ஹீரோயினிகள் அவங்களோட சர்ச்சைக்குரிய ஃபோட்டோ வீடியோ இந்த மாதிரி சோசியல் மீடியாவில் லீக் ஆகிடுது. இதனால் பல கண்டனங்களுக்கு அவங்க ஆளாகிறாங்க. அந்த மாதிரி உள்ளான சில முன்னணி நடிகைகளை பற்றி இப்போ இதில் பார்க்கலாம். தமிழ் இண்டஸ்ட்ரியில் பல முன்னணி ஹீரோயின்கள் இருந்துட்டு வராங்க. ஆரம்ப கட்டத்தில் இவங்க ஹோம்லி கேரக்டராக சூஸ் பண்ணி பல படங்களை நடிச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு பட வாய்ப்புகள் கிடைக்காதனாலையும் பல டேரக்டர்கள் இவங்களை ஃபோர்ஸ் பண்ணி அந்த மாதிரி படங்களை நடிக்க சொன்னாலையும் சிலர் கிளாமராகவும் ஹாட்டாகவும் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் சில நடிகைகள் பட வாய்ப்புகள் இல்லாததுனால ஹாட்டான ஃபோட்டோ ஷூட்லாம் நடத்தி அந்த ஃபோட்டோவை சில முன்னணி டைரக்டர்களுக்கு அனுப்பிச்சு அது மூலிமா வாய்ப்புகள் கேட்டு படத்தில் நடிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. மைனா படம் மூலமாக நடித்து அது மூலிமா நல்ல பெயர் வாங்கினவங்க தான் நடிகை அமலா பால். அதுக்கப்புறம் பல முன்னணி ஹீரோக்கள் கூட பல படங்கள் நடித்தாங்க. அதுக்கப்புறம் டைரக்டர் ஏஎல் விஜயை திருமணம் பண்ணாங்க. திருமணமான கொஞ்ச நாளே இவங்களோட கருத்து வேறுபாடுனால டைவர்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா அமலா பால் அவங்களோட நடவடிக்கை சரியில்லைனாலதான் டைரக்டர் ஏஎல் விஜய் அவங்கள டைவர்ஸ் பண்ணிட்டு தான் சிலர் சொல்கிறாங்க. அமலா பால் பட வாய்ப்புக்காக பல ஹாட்டான ஃபோட்டோ ஷூட்லாம் அப்போவே எடுத்துகிட்டு வந்திருக்கிறதா சிலர் சொல்லியிருக்காங்க. அது சோசியல் மீடியாலும் வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது என்னென்னா அந்த ஆடை படத்தில் அமலா பால் அவங்க உடம்புல ஒட்டு துணி இல்லாமல் நடிச்சிருக்காங்க. இதை பார்த்த குடும்பத்தினருக்கும் துறைத்துறையினருக்கும் மற்றும் ரசிகர்களுக்கும் எல்லாத்துக்குமே பயங்கர ஒரு அதிர்ச்சி உண்டாக்கியிருக்கு. எப்படி இவங்க இந்த இதுக்கு ஒத்துக்கிட்டாங்க, இந்த மாதிரி சீனில் நடிக்கிறதுக்குன்னு பலருக்கும் கேள்வி உண்டாக்கியிருக்கு. அமலா பால் இப்படி நடித்ததை பார்த்து பலரும் அவங்களோட சர்ச்சைக்குரிய கருத்துக்களை அமலா பால் மேலே சோசியல் மீடியாவில் பரப்பிட்டு வராங்க. இன்னும் சிலர் அமலா பால் மட்டும்தான் இப்படி நடிக்கிறாங்களா, பல முன்னணி ஹீரோயின்களும் இப்படி தான் படத்தில் ரொம்பவும் முகம் சுளிக்கும் விஷயமா கிளாமராக நடிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இப்போ எல்லாம் முன்னணி நடிகைகள் எல்லாரும் இந்த மாதிரி தான் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. டைரக்டர் கேட்குறனால பட வாய்ப்புக்காக எந்த மாதிரி சொன்னாலும் அந்த மாதிரி நடிச்சிட்டு வராங்க. ஆனால் அப்படி தான் அமலா பால் இப்படி நடிச்சிருக்காங்கன்னு சோசியல் மீடியாவில் பலர் கருத்து தெரிஞ்சுட்டு வந்துருக்காங்க. இப்போது இந்த ஒரு செய்தி தான் சோசியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக பரவிட்டுருக்கு. அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி எங்களோட கோலிசோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.